பாவங்கள் சுமையா இருக்கலாம், மன்னிப்பில் பணி போல் கரைகிறது. கருணையின் மழையில் நினைவான் மாலையை புரியவான் உன் உடலிலே, உன் மனதிலே, உன் குடும்பத்திலே தாண்டவமான அக்கறையிலே கடவுள் தன் ஆவியை அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார். ஆரவாரம் அல்ல, கூச்சல் அல்ல, கடவுளுடைய செயல்கள் எப்பொழுதுமே அழகா மென்மையான விதத்தில் நடக்கும். உங்கள் சார்பாக இப்பொழுது குருவானவர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல், கூச்சல் இல்லாமல், மென்மையான மனதிலே ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போகிறார். அனைவரும் அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, நற்கரணையினாளராக எங்கள் மத்தியிலே கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடியவரே, உங்களை ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். உம் அன்பு பிள்ளைகளை வாஞ்சியோடு உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே இருக்க செய்தமைக்காக நன்றி. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இன்று வர இயலாத இந்த பங்கை சார்ந்த எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவி என்னும் அந்த கொடையை நீர் கொடுத்தமைக்காக நன்றி. வாழ்வு தரும் அந்த ஆவியானவர், வாழ்வு தரும் அந்த தண்ணீர் என்று எங்கள் உள்ளத்திலே வழிந்தோடுவதாக. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீர் இந்த நேரத்திலேயே இந்த ஆலயம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் வழிந்தோடுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இதோ இங்கு இருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்புகிறார். ஆண்டவரே, அவரே எங்களுக்கு தீமையிலிருந்து விடுதலையும், பாவங்களிலிருந்து விடுதலையும், நோயிலிருந்து விடுதலையும், உறவு நிலைகளிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும் தந்தருவாராம். இதோ திக்கற்றவர்களாக நான் உங்களை விடமாட்டேன், உங்களோடு என்று நிற்கும்படிக்கு ஒரு துணையாளனை தருவேன் என்று சொன்னதை ஆண்டவரே நீ சொன்னபடிக்கு தந்தையிடம் வீட்டை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி. இதோ உங்களில் இருக்கக்கூடிய தந்தை அப்பத்தை கேட்டால் தந்தை கல்லையா கொடுப்பார் என்று சொல்லி அதன் இறுதியிலே தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருப்பதால் விண்ணக தந்தை நீங்கள் கேட்கிற போது பரிசுத்த ஆவியே கொடையாக கொடுப்பார் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, இதோ இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒரு ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்புகிறான். திக்கற்றவர்களாக உங்களை விடமாட்டேன் என்று சொன்னமைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியை கொடையாக கொடுத்தமைக்காக நன்றி. இதோ ஆண்டவரே, அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்று நீ சொன்னதன் இந்த வார்த்தைக்கு இணங்க பரிசுத்த ஆவியின் உன்னத பிரசன்னத்தை என்றென்றும் நினைத்து பார்த்து அவரே எங்கள் வாழ்நாளிலே தாவீதை போன்று உற்று நோக்கி என்றும் வாழும்படிக்கு நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. உமது ஆவியானவர் என்றென்றும் எங்களில் இருப்பார்கள். உங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீ தருவீர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆவியின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி. ஆவிக்குரிய நிலையிலே உருவானவர் வழியாக நீர் பேசியதற்காக நன்றி. ஏதோ அனுதன வாழ்க்கையிலே நாங்கள் அனுதனமும் உம்மை பார்த்து செபிக்கக்கூடிய விதத்திலே அந்த ஆவியானவரை அழைக்கக்கூடிய விதத்திலே நம்பிக்கையை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இங்க வந்தா முதல் நாள் நம்ம முடிக்கிறோம். சிறு குழந்தை பாப்பாங்க வேண்டாம், தெரியலீங்க. ஒரு 15 வயசு மாதிரி எல்லாருமே தயவு செய்திருந்து உங்களுக்குள் வாழும் ஆவியானவர், உங்களோடு இருக்கக்கூடிய ஆவியானவர், உங்களுடைய பிரச்சனைகளை கையாள முடியாதவங்க அவரால் முடியும். எல்லாம் கூடும். ஏசந்த ஆவியின் வளமையாளர் அற்புதத்தை செய்தார். அதே ஆவிதான் ஞானஸ்தானத்தில் நீங்க நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். எனவே வீட்டுக்கு போயிடுச்சு, மனம் சொல்ல போகாதீங்க. கடந்த காலத்தை பார்க்க வேண்டாம். என்னதான் பாவம் செய்திருப்பாங்க, என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் குழப்பங்கள், என்னதான் தவறுகள் நடந்ததாலும், டோன்ட் வரி. வீட்டுக்கு போயிட்டு ஒரு கேண்டில் பொருத்திச்சு ஆண்டோட திருப்படத்திற்கு கொண்டு வச்சுட்டு மாதா படத்தை முன்னாடி வச்சுட்டு மண்டிட்டு கடந்து வைத்து யோகான செய்தி 14 அதிகாரம் சொன்னீங்களா, அவர் முறை